எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸ் எக்ஸ்ப்ளோர் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. Hey guys, welcome back to our channel. Channel first time pakringna enoda name da maha. Iniki nam video la super ana vlog paakapora. Enna vlog pathina outdoor vlog. The outdoor na summa Kanchipuram surrounding kadaiyadhu. Na po pora rendu Tiruchi po pora function kaga pora. So ungalku vlog eduthittu onna polan pora places ella cover pannalam solla indha vlog edukuren. So let's get into the video. I am very happy. Thank you. இந்த பிரிட்ஜ் பார்த்து எல்லாரும் சென்னை நினைச்சிருப்பீங்க, ஆனால் இது சென்னை கிடையாது, திருச்சி போகிற ரூட் தான். சரி, நம்ம சென்னை மாதிரியே இருக்கே சொல்லி நான் ஒரு கிளிப் எடுத்தேன். தி நெக்ஸ்ட் டே இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் ஆகி இப்போ நம்ம வந்து கோவில் போயிட்டுருக்கோம். சரி, உங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன். நாங்கள் எல்லாருமே ஒரு சின்ன கார் சின்ன காரில் ஒரு பெரிய காரில் டம்ப் பண்ணி நாங்கள் எல்லாம் கோவில் போயிட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் இந்த வாட்டி நாங்கள் மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணலாமே சொல்லிட்டு கோவில் போகிறோம். அந்த கோவில் கோயிலாக சுற்ற போகிறோம், நீங்களும் பாருங்கள். செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ நாங்கள் போகலை, இங்கே வெளியே இருந்து சாமி பார்த்துட்டு வரதான் பிளான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டே இப்போ என்ன கோவில் போகிறோம், என்ன பண்ணுறோம் உங்களுக்கு காமிக்கிறோம். கண்டிப்பாக கோவில் கோவிலாக தான் போவோம் நாங்கள். ஸோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே கடை தான் தெரிஞ்சிருக்கும். இந்த லாஸ்ட் அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே இங்கே டாய்ஸ் ஷாப் தான் நிறையா இருக்கும். கண்டிப்பாக சின்ன பசங்களாம் வந்தால் ரொம்பவே ஆசைப்படுவாங்க இதெல்லாம் வாங்குறதுக்கு. இந்த கோவில் வந்ததுக்கு நாங்கள் இது வாங்கியிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இது. ஸோ வாங்கி முடிச்சுட்டு இப்போ போயிட்டுருக்கோம், நாங்கள் காரை நோக்கி போயிட்டுருக்கோம். டூ ஹவர்ஸ் லேட்டர் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீ சாய்பாபா கோவில் தான் வந்திருக்கோம். இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க போகலாம். இங்கே வந்து மாஸ்க் போட்டுட்டு தான் போகணுமா? ஆக்சுவலாக எல்லா கோயிலுக்கும் மாஸ்க் போட்டு தான் போகணும். இங்கே வந்து வாயை மூடிட்டு போகணுமா? நல்லா நான் மாஸ்க் போடாமலே போயிட்டேன். என்னை திருப்பியும் காரு காமிச்சு மாஸ்க் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க வாயை மூடுறதுக்காக. ஸோ நம்ம போகலாம் இப்போ. ஸோ இப்படி தான் இருக்கு ஆம்பியன்ஸ், செம்ம காமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் ஜஸ்ட் கிளிப்பிங் மாதிரி காமிக்கிறேன். இது பாபா ஸ்டூனியா, இது எரியற மாதிரி இருக்கு உள்ள. பார்த்துட்டு வெளில வந்தாச்சு நம்ம. இப்போ நம்ம காரை நோக்கி போயிட்டு இருக்கோம். போயிட்டு சாய்பாபா கோயில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஓகே, நல்ல தெரிச்சு நாம சாமி நல்லா பார்க்க. ஓகே டன். நிறைய மலம் மரம் இருக்கு போல. நெல்லிக்காய் மரம், எது நெல்லிக்காய் மரம்? இதுவா இதுவா? இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா பென், போட்டோ, அப்புறம் கயிறு எல்லாமே அவைலபிளா இருந்துச்சு. ஸோ சின்ன கிளிப்பிங் மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா முக்கம்பு பார்க்குக்காக வந்திருக்கோம். ஆமாம், இங்கே வந்து பார்க் வந்து செம்ம பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பார்க் நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு. அவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்குது இடமே. இந்த ஃபுல் வியூ இங்கே ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி அந்த சைடும் இதே அளவுக்கு ஃபுல்லாகவே இருக்குது. நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு வாட்டி ரைட் மாதிரி போக போகிறோம். ஸோ நீங்களும் வாங்க எங்கள் கூட. அண்ட் தென் இது ரொம்ப ஃபேமஸான பார்க். இது என்ன தண்டவாளம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க விளையாடுவாங்களே ட்ரெயின், அந்த தண்டவாளம் தான். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ட்ரெயின் வந்து இதோ இங்கே இருக்கு, அங்கே இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புளிய மரம்லாம் இருக்கு. எங்கள் ஆச்சேந்தனுக்காக இந்த அது பேர் புளியம்பழம், நான் புளியம்பழம் பிடிச்சு கொடுத்தேன், பறிச்சு கொடுத்தாங்க. அதான் ஒன்று சாப்பிட்ட செம்ம இனிப்பாக சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு மங்கி இருக்கு. இது நம்ம கேமராவை பிடுங்காம இருந்தால் சரிதான். ஐயோ பார்க்குது, வா போயிடலாம். அங்கே பாருங்க ட்ரெயின், விளையாடுறது. ஆமா,
அண்ட் வேற என்ன இருக்கு, இங்க வந்து ஒரு குளம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க, இங்க வந்து உட்காந்து சாப்பிட டைம் பாஸ் பண்ண பிளேஸ் இருக்கு. அண்ட் ஃபுல்லா வாக்கிங் ஜாகிங் எல்லாம் போகலாம். அண்ட் தி மெயின் இங்க சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி குட்டியா கட்டி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷிங் ஸ்நாக்காக நம்மளுக்கு தர்பூசணி வெட்டுறாங்க. இது எனக்கு வந்து தர்பூசணி பிடிக்காது, ஸோ அண்ட் என்னோட கசின் அனிஷியா தான் ஃபுல்லாக சாப்பிட போகிறா. ஆமாம் ஆமாம், எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க ஆல்ரெடி, ஸோ இவளும் இப்போ கண்டினியூ பண்ணுறான். இப்போ நானும் மூஞ்சில் ஆடுகிறேன். இப்போ நாங்கள் மூஞ்சில் ஆடிட்டு இருக்கோம். Here comes one more refreshing berana fruit. இது வந்து பைனாப்பிள். இப்ப அப்ப வந்து உடம்பல சாப்பிட்டு இப்ப வந்து பைனாப்பிள் சாப்பிட்டு இருக்கோம். அங்க வந்து இந்த ஃபுல் இடத்தை வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணல, சில இடம் தான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு டைமும் இல்லை, எங்ககிட்ட எனர்ஜியும் இல்லை, ரெண்டு பேரும் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். அவர் எனர்ஜி. ஆமாம், அதனால நாங்கள் வந்து சில சின்ன சின்ன ஒரு கிளிப்பிங் எடுத்துருக்கோம் உங்களுக்காக, அதை நீங்கள் பாருங்கள். அண்ட் இது முடிச்சிட்ட அப்புறம் எங்கே போகிறோன்றத வந்து நாங்கள் ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறோம். ஆக்சுவலாக இவளுக்கு வந்து ஜுவல் வாங்குறதுக்கு, ஸோ அதையும் உங்களுக்கு உள்ளாக இருக்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சில கியூட் கிளிப்பிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கியூட் கிளிப்பிங்லாம் கிடையாது, இந்த இடியட்டோட கிளிப்பிங் தான். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாகவே ஃபிஷ் ஸ்பா தான் பண்ணிட்டு இருக்கேன். அதாச்சும் இங்கே பார்க் பக்கத்துலேயே டேம் ஒன்று இருந்தது, அங்கே நிறைய மீன்லாம் வந்து என் காலை வந்து கிட்டே வந்துட்டு இருந்தது, ஸோ அந்த கிளிப்பிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம், இட்ஸ் லீவிங் டைம். ஆனால் இந்த உச்சி வெயிலில் கூட ஜனங்க எவ்வளோ இருக்காங்க, இங்கிலீஷ் தான் சொல்கிறேன். இன்னும் யாருமே போன மாதிரி இல்லை. இப்போ தான் ஒரு ஈவினிங் டைம் ஆன மாதிரி சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த யானை கிட்ட தான் நான் எடுக்கணும்னு சொன்னேன், ஆனால் அந்த அனிஷியா என்னை எடுக்கவே இல்லை. சேட்லி எங்கள் கார் கூட மேலே வந்துருச்சு, ஸோ நாங்கள் மேலே இப்போ போகிறோம். டாட்டா, சீ யூ லேட்டர். ஸோ வி ஆர் எண்ட் ஆஃப் செஷன். இப்போ வந்து பார்க்கில் நாங்கள் எல்லாமே சுற்றி முழுசாக பார்க்கல, அண்ட் முழுசாக பார்க்கல, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கோம். அண்ட் அதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பஜார் போகிறோம். பஜார் போயிட்டு அப்புறம் ஜுவல் வாங்க போகிறோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், மைக்கேல் ஐஸ்கிரீம் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடை, அல்டிமேட்டாக இருக்கும் அங்கே எல்லாமே. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஆமாம், இது மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வ்ளாக் பிடிக்கும். ஸோ கண்டினியூ பண்ணலாம். ம், பாய். இந்த சைடு நாங்கள் வரவே இல்லை, இது பார்க்கோட நெக்ஸ்ட் சைடு நான் சொன்ன மாதிரி அந்த பக்கம். ஆமா, அந்த பக்கம் ஒரு ஃபுல் பார்க் இருக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபுல் பார்க். சரி, கார் வந்துருச்சு, நம்ம போவோம். இதுதான் நாங்க சொன்ன மைக்கேல் அன்சன்ஸ் கடை, வெரி ஃபேமஸ். ஆமா, ரெண்டே ரெண்டு பிரான்ச் தான் இல்ல, பல்லோடாவா? எல்லாமே வேணும், எல்லாமே வேணும். ஆமா, வேற லெவல் க்ரௌடா இருக்கு, நீங்களே பாத்துருப்பீங்க. சோ நாங்க இப்ப ஆர்டர் பண்ணிட்டு என்ன வாங்கிக்கணும் உங்களுக்கு காமிக்கிறோம். சொல்லுங்க. ஐஸ்கிரீம் தான் உங்களுக்கு மதியான சாப்பாடு. ஓகே, எங்க அம்மா வந்து சின்ன வயசுல நிறைய வந்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்கம்மா. அதான் நிறைய சாப்பிட்டோம், இது ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கடைக்கு வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சுப்புறம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். அவ்வளவுதான். ஓகே, ஐஸ்கிரீமும் வந்துருச்சு, சாக்லேட். எங்க ஆச்சிக்கு வெண்ணிலா அண்ட் ஒன் மோர் சாக்லேட் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். சூப்பரா இருக்கு, வேற லெவல் டேஸ்ட், சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு, சீரியஸா செம்மையா இருக்கு டேஸ்ட், வேற லெவல், வேற லெவல். எடுக்க முடியல, சரி நான் சாப்பிட்டு சொல்றேன். ஆமா, இதான் நாங்க கேட்ட பல்லோடா. எவ்வளோ கப்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே காலி பண்ணிட்டு இன்னும் வேறு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஐஸ்கிரீம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சீரியஸாக. அந்த கடை பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு, பார்த்தாலே தெரியும். இருக்கிறதுலே தான் மினி ஃப்ரூட் சாலட் பாருங்க, ஃப்ரூட் போட்டிருக்காங்க. அண்ட் மேலே வந்து வெனிலா ஐஸ்கிரீம், இதை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். ஐஸ்கிரீம்லாம் வேற லெவல்ல இருந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பஜார் சைடு தான். ஜஸ்ட் லைக் சும்மா விண்டோ ஷாப்பிங், இல்லை நிஜமான ஷாப்பிங் இந்த மாதிரி தான் பண்ண போயிட்டு இருக்கோம். சரி வாங்க காமிக்கலாம். ஷாப்பிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபுட்ல இருந்து அதாச்சும் ஸ்நாக்ல இருந்து.
ஆமா இது பேர் என்ன சொல்வாங்க இளந்தவடை இல்ல இல்ல இளந்தவடை இல்ல இளந்தவடை இது அதுக்கு அப்புறம் அது எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க அண்ணன் கொடிக்கா நெல்லிக்கா ஆ இங்க இருக்கு கொடிக்கா நெல்லிக்கா இதெல்லாம் எங்க வீட்ல கொடிக்கா வந்து எங்க வீட் பின்னாடி இருந்தது முன்னாடி இப்போ வந்து மரம் வந்து செத்து போச்சு சோ இல்ல பசார் சைடு போலாம் ஃபுல்லா செம்மயா இருக்கும் அந்த பிளேஸ் எல்லாமே எல்லா கைண்ட் ஆஃப் திங்ஸ்மே கிடைக்கும்ங்க ஓஹோ வாங்க அதையும் பாத்துறலாம் எப்படி இருக்குன்னு அது சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படியே எனக்கு ஏரிங் வேணும் எனக்கு கூலர்ஸ் வேணும் ஏரிங்லாம் வேணும் சரி வாங்க வாங்கலாம் நான் வந்து செகண்ட் ஷாப்பிங்ல வந்து இந்த வாட்ச் வாங்கி இருக்கேன் எனக்கு Black color actually எனக்கு வாட்ச் இல்ல இது நான் போட்டுக்கிற வாட்ச் கூட நேத்தரோட வாட்ச் தான் அதுக்காக எனக்குன்னு ஒரு வாட்ச் நான் வாங்கி இருக்கேன் இப்போ இந்த இயரிங்ஸ்லாம் வேற லெவல் கலெக்ஷன்ல இருக்கு Black metal white metal silver எல்லாமே சூப்பரா இருக்கு as நீங்க பார்த்தாலே தெரியும் சூப்பரா வேற லெவல் எல்லாமே ஆன்டிக் மாடல் எல்லாமே இருக்கு இங்க ஒரு மினி பாரிஸே இருக்குங்க இங்க ஒரு வசந்த பவன் இருக்கு இந்த வசந்த பவன்ல சீரியஸ்லி ஃபுட் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கும் அப்படியா ஆஹா இந்த ஸ்லிப்பர்ஸ்ல வேற லெவல்ல இருக்கு ஆமாண்டி ல ஆ இங்க அந்த அந்த ஃபிளாட்ஸ்லாம் நல்லா இருக்கு பாருங்க அம்மா சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் இப்ப மாங்கா மாங்கா பஜ்ஜே வரே வரே அந்த வாட்ஸ் போறியா சோ நாங்க வெற்றிகரமா இப்போ வந்து மங்களன் மங்களுக்கு வந்துட்டோம் அதாச்சும் ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்துட்டோம் அனிஷாக்கு வந்து ஜுவல்லரி செலக்ட் பண்றதுக்கு ஹாய் சில ஜுவல் பாத்தீங்கன்னா உருக்குற மாதிரி சில ஐடியா இருந்தது சோ அதெல்லாம் உருக்கிட்டு உருக்க வேண்டியதெல்லாம் உருக்கிட்டு அப்புறம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அண்ட் அட் லாஸ்ட் எங்க ஷாப்பிங்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ட மைக்கேல் ஷாப் அதாச்சும் ஐஸ்கிரீம் ஷாப் பக்கத்துலேயே ஒரு சாட் ஷாப் இருந்தது ஸோ அங்கே ஏதாச்சும் நம்ம சாட் ஐட்டம் சாப்பிட்லான் தான் வந்திருக்கோம் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பே சாண்ட்விச் சீஸ் பாம்பே சாண்ட்விச் வாங்கியிருக்கோம் செம்ம டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது முக்கியமாக என் கசனுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் தஹி பூரி வாங்கியிருக்கேன் அது வந்து லைட்டாக சுகர் மட்டும் ஜாஸ்தியாக இருந்தது மற்றபடி சூப்பர் தான் அண்ட் ஃபைனலிஸ்ட் பர்கர் வெஜ் பர்கர் வாங்கியிருக்கோம் சில பல ரீசனால எங்களால் வந்து ஃபங்க்ஷனுக்கு சீக்கிரமாக போக முடியல ஸோ என்னால் வ்ளாக் எடுக்க முடியல சாரி ஃபார் இட் உடன் இந்த வ்ளாக் முடியுது என்னோட சில ஃபேவரட் பிக்சர்லாம் ஆட் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள்